நம்ம கான்சியஸ் மைண்டு வந்து சுதந்திரமாக செயல்பட்டு, ஏன்னா எதை செஞ்சாலும் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது கான்சியஸ் மைண்டு தான். அப்போ கான்சியஸ் மைண்டு நல்லா செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்போ டோட்டல் மைண்டு செய்ய வேண்டிய இதிலெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய விஷயத்தையும் போய் முன்னாடி எழுத்து போடும் பொழுது கொஞ்சம் தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால் நமக்குள்ளே ரெண்டு விதமான மைண்ட் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதில் இந்த ரெண்டாவது பகுதியினுடைய முக்கியமான பகுதி. இப்போ இது போக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு பத்து விதமான விதிமுறைகள் வச்சுருக்கிறோம். அது வந்து நம்ம கொஞ்சம் வாழ்க்கை அகம் புறம் எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பண்ணணும்னா நல்லாயிருக்கும்ங்கிறதுக்கு ஒரு பத்து விதமான விதிமுறைகளை வச்சுருக்கோம். அப்போ அந்த பத்து விதமான விதிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ அதில் உள்ள முதலாவது விதிமுறை என்னன்னு சொன்னால், நம்ம அகம் புறம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து குழந்தையாக இருக்கணும், புறத்தை பொறுத்த அளவில் ஒரு அறிவுள்ள ஒரு அறிஞனாக இருக்கணும். அகத்தில் குழந்தையாக இரு, புறத்தில் அறிஞனாக இரு. இதுதான் நம்ம வந்து முதலாவது விதிமுறை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கோடு மாதிரி போட்டோம். இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் நம்முடைய செயல்கள்லாம் இருக்குது, கோட்டுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த பக்கம் என்னென்னு சொல்லலாம், நம்முடைய மனோ இயக்கங்கள், நம்முடைய உடல் மனம் இதெல்லாம் இயங்கக்கூடியதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. கோட்டுக்கு அந்த பக்கம் நம்முடைய செயல்கள் இருக்குது, இந்த செயல்கள் தான் புறம். அப்போ இந்த செயல்களை பொறுத்த அளவில் நம்ம செயல்களை சரியான முறையில் செஞ்சு முடிக்கணும். அதுக்கு உதவியாக நம்ம இந்த இதை பயன்படுத்திக்கிடலாம். நம்ம இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள மனசை வந்து கோட்டுக்கு அந்த பக்கம் உள்ள செயலுக்கு உதவியாக இதை பயன்படுத்திக்கிடலாம். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம மனசு எப்படி இருக்கணும் சொல்லி நமக்கு கேள்வியே இருக்கக்கூடாது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து நம்ம க்வெஸ்டினே பண்ணக்கூடாது, வந்து அன்கொஸ்டினபுளாக தான் இருக்கணும். அதனால தான் இது வந்து குழந்தையாக இருக்கணும். குழந்தைய வந்து நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி எந்த பிளானிங்குள்ளேயும் எந்த விதிமுறைக்குள்ளேயும் உட்படுத்த முடியாது. அது விதிமுறைக்குள்ளே உட்படுத்திட்டாங்கன்னா அது குழந்தையே கிடையாது. அதனால் இது குழந்தைன்னுட்டும் எடுத்துக்கலாம், அல்லது இறைவன்னுட்டும் எடுத்துக்கலாம், அல்லது பிரம்மம் இயற்கை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து முழு சுதந்திரம்தான், கண்ட்ரோல் நெறிமுறைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் கோட்டுக்கு அந்த பக்கம் வந்து எல்லாமே முறைப்படி தான் நடக்கணும். சரியானதை செய்யணும், தவறானதை செய்யக்கூடாது, நல்லது செய்யணும், மோசமானது செய்யக்கூடாது. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எல்லா விதமான விதிமுறைகளும் உண்டு. அப்போ அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு நம்ம அந்த செயல் பகுதிக்கு வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறையை நம்ம எடுத்துக்கணும். அகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு அங்கே விலையே கிடையாது. இது இப்படி இருந்தால் கரெக்டு, இப்படி இருந்தால் தப்புங்கிற எந்த இதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் வந்து இறை சொரூபம் தான், இயற்கையினுடைய சொரூபம் தான். அதனால் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இயற்கை, கோட்டுக்கு அந்த பக்கம் வந்து செயற்கை. அங்கே வந்து செயல்கள் எப்படி வேணாலும் அது வந்து முறைப்படுத்தி நல்லா செயல்படணும். அதனால் இது முதலாவது விதிமுறை என்னன்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் குழந்தையாக இருக்கணும், புறத்தை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்கணும். இதுதான் ஒன்றாவது விதிமுறை. ரெண்டாவது விதிமுறை என்னென்னு சொன்னால், சில செயல்கள் வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம் மாதிரி, உறவினர் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, என்ன இல்லாமல் வைத்தியம் பார்க்குறோம், அவர் இறந்து போயிட்டார். இப்போ அதுக்கப்புறம் நாம் வந்து இதை இந்த ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்கலாமோ, அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுல எந்த லாபமும் இல்லை. முடிஞ்சு போச்சது, என்னமோ செய்கிறக்கு ஸ்கோப்பே இல்லை. முடிஞ்சு போனதை முடிச்சுக்கணும். நம்ம முடிஞ்சு போனதுக்கு உயிர் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு 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 இன்டர்வியூவில் நம்ம நிறையா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒரு இன்டர்வியூ ஒரு ஒரு கம்பெனியில் மட்டும் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணியிருக்கிறோம். அதில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டுது. நமக்கு இது ஃபெயிலியர் ஆகிட்டு அதே நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால், முடிஞ்சு போனது தூக்கி சமைக்கிற மாதிரி தான். இப்போ அடுத்த கம்பெனி உள்ள நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் ரெடி ஆகணும். அப்போ என்ன சொன்னால், அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு தான் வரும். முடிஞ்சு போனது நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு கைட்லைன்ஸுக்கு ஏதாவது உதவியாக இருந்துன்னு சொன்னால், நம்ம இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, அப்போ இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுனா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃப்யூச்சர் கைடன்ஸாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதை சரி பண்ணுற மாதிரி, இது இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், அப்படி பண்ணியிருக்கா சரியாக இருக்கலாமே, இதில் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த கில்ட்டி ஃபீலிங் வந்தாலே முடிஞ்சு போனதை டீல் பண்ணுற அர்த்தம் தான். அதனால் கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தது என்னங்கிற கவனத்துக்கு வந்துடும். அப்போ அடுத்தது முடிஞ்சு போனதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது என்னங்கிற ஒரு
சிந்தனைக்கு வந்துடும். இதான் வந்து ரெண்டாவது விதிமுறை. முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேற வேண்டும். இதுதான் வந்து ரெண்டாவது விதிமுறை. மூணாவது விதிமுறை, இப்போ சில நேரங்களில் வந்து நிறைய சில செயல்கள் செய்யணும்னு தோணும், சில நேரங்களில் அந்த செயல்கள் செய்ய வேண்டாம்னு தோணும், ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ நீங்கள் ஒரு போஸ்டருக்கு அப்ளை பண்ணணும்னு தோணும், அப்ளை பண்ண வேண்டானே தோணும், இந்த ஒரு எஜுகேஷனாக நம்ம படிக்கலான்னு தோணும், படிக்க வேண்டானே தோணும், இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு தோணும், ஆரம்பிக்க வேண்டானே தோணும், இப்படி நிறைய இருந்துச்சுன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டே இருக்குங்க. அப்போ மனசு வந்து நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஊஞ்சல் ஆடிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பம் நிறைய சந்தர்ப்பங்களில் வரும். அப்போ இந்த முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்களில் ஒரு மூணு வகையான ஒரு அணுகுமுறையை நம்ம வச்சுக்கலாம். முதலாவது அணுகுமுறை என்னங்கன்னா, ஒன்று அந்த வேலையை ஏதாவது செயல் செய்யணும்னு சொன்னால் செய்யணும்னு முடிவெடுங்க. செய்யணும்னு முடிவெடுத்த பிறகும் செய்ய வேண்டானு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை விட்டுடலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் வேறு மற்ற சிந்தனைகளெல்லாம் நீங்கள் நிராகரிச்சிடும். ஏன்னா நீங்கள் முடிவெடுத்தாச்சு, செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க, இப்போ செய்ய வேண்டாங்கிற சிந்தனைகள்லாம் நிராகரிச்சிருங்க. சில நேரங்களில் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டானு முடிவெடுத்திருப்பீங்க, ஆனால் செய்யணும் செய்யணும்னு ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டானு முடிவெடுத்த பிறகு அந்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்க, அப்போ செய்யணுங்கிற மனசை நிராகரிச்சிருங்க. சில நேரங்கள் என்னென்னு சொன்னால், சில நேரங்களில் அந்த சூழ்நிலை வந்து மெச்சூராக இருக்காது, செய்யணுங்கிற இதுக்கும் முடிவெடுக்க முடியாது, செய்ய வேண்டானே விட முடியாது, எந்த முடிவுக்கும் உடனே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்போ அது என்னென்னு சொன்னால், ஒரு 10 நாளோ ஒரு மாதத்துக்கோ இந்த மேட்ரு அப்படியே பெண்டிங்கில் வச்சுருவோன்னு முடிவெடுத்துறேன். மூணாவது முடிவு, இப்படி பெண்டிங்கில் வச்சுருவோன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு, 10 நாள் பெண்டிங்கில் வச்சுருவோன்னு முடிவெடுத்த பிறகு ஒரு மனசு செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னொரு மனசு செய்ய வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் 10 நாள் வந்து பெண்டிங்கில் வச்சுட்டீங்க, 10 நாளைக்கு அப்புறம் அதை மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம அதை அந்த மேட்டரே தொட வேண்டாம் என்ன சொல்லி அந்த மூணாவது முடிவுக்கு போயிடுங்க. இப்படி இந்த மூணு முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு பிரச்சனையில் அணுகிறது எப்படி செய்யணுமா வேண்டாமா பெண்டிங்கில் வைக்கணுமான்னு ஏதாவது ஒரு வகையில் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனை சார்ந்த ஒரு அலைக்கழிப்பு நமக்கு இருக்காது.